இது வந்து இந்த இந்த ரக்கம் வந்து சுத்தும் சுத்தும் போது இதில் விட்டால் கடையில் வந்து தட்டி விடும். இதில் வந்து ஜிக்ஜாக் வச்சுருக்கோம், அதாவது வந்து ஓடும் போது வைப்ரேஷன் ஆகும். ஆமாம், இதில் விழுந்துடும். இதை வந்து நாங்கள் வேர்க்கல பறிக்கிற மிஷினு, இதில் நீங்கள் மல்டி மிஷினாகவும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? இது என்ன? இது வந்து மூன்று நபர் கடலை பறிக்க இயந்திரம். ஓகே, இது வந்து ஆறு பேர் நின்று வேலை பார்க்குற கடலை பறிக்கிற மிஷினு. அதாவது ஜலிக்கும், புடைக்கும், தூத்தும், பறிக்கும், எல்லா வசதியும் இருக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம், வணக்கம் டு குரல் 360. சுத்தி பார்த்தானே ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷினரிஸா இருக்கும். நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய டைப்ஸ்ல வச்சிருக்காங்க அந்த கடலை பறிக்கிற மிஷின் சொல்லுவாங்க. அதுல வந்து 1, 2, 3, 4, 5, 6 குவான்டிட்டியில கூட அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸா இவங்ககிட்ட ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், வாழ்க வளம் அக்ரி இன்ஜினியரிங். அவங்ககிட்ட தான் இந்த வீடியோவும் பண்ண போறோம். வந்து எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். வாங்க வீடியோக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கடலை பறிக்கிற மிஷின்லாம் அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆமாம். ஓகே, இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்? இதில் வந்து கடலை பறிக்க இயந்திரம் சீப் அண்ட் பெஸ்ட்டு மிஷினு, மெக்கானிக்கல் சிஸ்டம், பெருசாக ஒன்றும் இதில் டெக்னாலஜி இல்லை. ஓகே, ஆள் பற்றாக்குறை இருக்கும் ஊருக்கு மட்டும்தான் இந்த மிஷினை யூஸ் ஆகும். ஆள் இருக்கிற ஊருக்கு கையில் பறிக்க தான் நல்லது. நாங்களே விவசாயிகிட்ட சொல்லிடுறோம், ஆள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் இந்த மிஷினை வாங்கி பயன்படுத்தணும். இதை வந்து இந்த ரக்கம் வந்து சுத்தும், சுத்தும் போது இதில் விட்டால் கடலை வந்து தட்டி விடும். கடலை பறிக்கிற விவசாயம் வேலை செய்கிற வீடியோ கேட்டால் நாங்கள் வந்து உங்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறோம், பாருங்கள். இதில் வந்து இந்த பலகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த பலகை வந்து இப்படி முன்னாடி வரும், பின்னாடி போகும். இதை நெல் கூட உருவலாம். இதை வந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த பலகை முன்னாடி நீளமான ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த பலகையை லூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி தள்ளி ஒரு 1/4 இன்ச் கேப் வச்சு நெல் தாள் அகலமாக வச்சு அதை விட்டிங்கன்னா கசக்கி முன்னாடி அந்த நெல் விழுந்துடும், தாள் கையில் இருக்க வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா உளுந்து அடிக்கலாம், பச்சை பயிர் அடிக்கலாம், காராமணி அடிக்கலாம். அதாவது ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் போட்டவங்களும் தாராளமாக அடிக்கலாம் வீட்டிலே வச்சுக்கிட்டு. அந்த உளுந்தோ பச்சை பயிரோ நெல்லோ உடையாத அளவுக்கு கேப் வச்சுக்கணும். கேப் வச்சுக்கிட்டு இதில் கண்டினியூவாக கயிறு திரிக்கிற மாதிரி, கண்டினியூவாக அமுக்கிற மாதிரியே விட்டிங்கன்னா கசங்கி கீழே விழுந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்களா? இது அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பலகை நீளமான அந்த பலகையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பலகையை அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி தள்ளிட்டோமா எல்லாமே அடிக்கலாம். நெல்லும் அடிக்கலாம், உளுந்து, துவர, காராமணி, பச்சை பயிர், கொள்ளு எல்லாமே அடிக்கலாம். ஆடு மாடுக்கு போடுற தீவனெல்லாம் நம்ம வச்சு இதில், அதாவது அந்த பருப்பு தனியாக அந்த செடி தனியாக வர்றதுக்கு கசங்கி புனை கட்டுறதுக்கு போல இதில் வச்சு அடிக்கலாம். அந்த லீஃப்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கீழே விழுந்துடும். ஆமாம், இதில் விழுந்துடும். இதை வந்து நாங்கள் வேர்க்கல பறிக்கிற மிஷினு, இதில் நீங்கள் மல்டி மிஷினாகவும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ரைட் ரைட் ரைட். ஆமாம், இதை வந்து இப்போ ஓட்டி காட்டுறோம் பாருங்கள், இப்படி ஓடும். இது ஓடும்போது நம்ம இதில் தான் விடணும். நம்ம ஆளை விடாது விடாது. இது ஓடும்போது நம்ம செடியை விட்டோமா பறித்து அந்த பக்கம் காய் வந்துடும். இந்த ஓடுற மிஷினில் வந்து நம்ம அந்த தூசி, காம்பு, இலை எல்லாம் வரும். நம்ம தான் காயை வச்சு தூத்தி எடுத்துக்கணும். இது ஒரு நபர் கடலை பறிக்க இயந்திரம். மோட்டார் வந்து அரைச்சி மோட்டார் மாட்டியிருக்கோம். மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி உண்டு. அரைச்சி மோட்டார் கோயம்புத்தூர் மேக்கு. ஓகே, இதோட விலை வந்து 17,000 ரூபா. 17,000 ரூபா. ஒரு ரெண்டு பேர் பறிக்கிறது மோட்டாரோட. மோட்டார் எல்லாமே தருவோம், வாய்ப்பு தரோம். விவசாயிங்க நிறைய பேர் 100க்கு எப்படியும் ஒரு 5 பேர் மோட்டார் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதாவது வந்து அவங்களே மோட்டார் மாட்டி ஓட்டிக்கலாம். மோட்டார் இல்லாமன்னா எவ்வளோ வரும்? 10,500. மோட்டாரோடனா? மோட்டாரோடனா 17,000 ரூபா. மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி உண்டு. ஓகே, இது வந்து ஒரு நபர் கடலை பறிக்க இயந்திரம். சின்னதுங்களா? ஆமாம், ஒரு நபர் கடலை பறிக்க இயந்திரம். இது புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஓகே, இதில் வந்து ஜிக்ஜாக் வச்சுருக்கோம். ஓகே, அதாவது வந்து ஓடும் போது வைப்ரேஷன் ஆகும். அதாவது இந்த இது வந்து வைப்ரேஷன் ஆகும். இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம், ஷேக்கிங் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேயும் ஆடும். ஆ, அங்கேயும் ஆடும். ஜிக்ஜாக் ஏறி இறங்குது பாருங்க. ரைட், இந்த பாருங்க, ஏறி இறங்குது பாருங்க. வேகமாக ஓடும் போது அதிர்வு நிறைய இருக்கும். இப்போ வந்து சிம்பிளாக கையை சுத்தும் போது இந்த அதிர்வு இருக்குது. ஓடும்போது அதிகமான அதிர்வு இருக்கும். அப்போ வந்து மண் இருந்தால் இங்கேயே விழுந்துடும். ஆமாம் ஆமாம், இது ஒரு புதுசு அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து 1,000 ரூபா கூட. இந்த பேரிங்கு, இதுக்கு உண்டான மெட்டீரியல், இதுக்கு உண்டான வேலைப்பாடுலாம் கூட வரும். அது 9,500 ரூபாய்க்கு பதிலாக 10,500 ரூபா இந்த சேக்கிங் வச்சது. அதே போல் ரெண்டு பேர் பறிக்க மிஷினுக்கும் 1,000 ரூபா கூட சேக்கிங் வச்சாக்கா. மோட்டரோடுங்களா? மோட்டரோட, மோட்டரோட. மோட்டார் இல்லைன்னா வெறும் 6,200. 6,200. அது வரைக்கும் பாருங்கள், மோட்டார் இல்லாமல் இருக்குது. இது வந்து 6,200 ரூபா. மோட்டார் மோட்டார் நிறைய பேர் வச்சு எல்லா விவசாயம் நெருக்கி வச்சுருக்காங்க. அதனால் இந்த இது வந்து இன்ஜினில் ஓடுறது. இது வந்து 6.5 HP இன்ஜின் போட்டிருக்கு. இது வந்து இன்ஜினில் ஓடுறது 28,000 ரூபா. ரெண்டு பேர் பறிக்கிறது. ரெண்டு பேர் படிச்சுக்கலாம். 28,000 ரூபா. ஆ, 28,000 ரூபா. ஓகே, ரைட். ஆமாம், அதே ஃபங்க்ஷன் தான். ஆ, எல்லாமே
அதாவது ஆறு பேர் படிக்கும் மிஷின் கூட குடோன்ல இருக்கு. ஓ ரைட் ரைட். குடோன்ல இருக்கிற ஜாமான்லாம் வெளியே எடுத்து வச்சாக்கா அப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும், உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஆமாம். ஓகே, இது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குங்களா? இது என்ன? இது வந்து மூன்று நபர் கடலை பறிக்க இயந்திரம். ஓகே. விசிறி வசதி உள்ளது. அதாவது 1.5 HP மோட்டார் மாட்டியிருக்கோம். ஓகே, இங்கே இதில் வந்து 1.5 HP மோட்டார் மாட்டியிருக்கோம். மோட்டார் இல்லாமல் கேட்பாங்க, அதனால் மோட்டார் மாட்டாமல் வச்சுருக்கோம் அப்படியே கொடுக்கறதுக்காக. அவங்க மோட்டாரில் வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட் போடுவோம். எங்கள் நாங்கள் மோட்டார் மாட்டிருக்கோம், அவங்க மோட்டர் மாட்டுறதுக்கும், அதனால் ஹோல்ஸ் அவங்களுக்கே போட்டுக்க அவங்க போட்டுக்கிறதுக்காக வேண்டி ஹோல்ஸ் இல்லாமல் வச்சுருக்கோம். இது இப்படி சுத்தம், இப்படி சுற்றுச்சுன்னா அந்த ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த மேல் புள்ளி ஒரு சுற்று சுற்றுச்சுன்னா கீழ் புள்ளி 5 சுவிட்சு சுற்றும். இப்போ காற்று உற்பத்தி ஆகி இதிலேருந்து முன்னாடி போகும். இந்த காய் இதிலேருந்து சரிஞ்சு வந்து கரெக்டாக ஃபேனுக்கு ஃபேனை மட்டும் தான் கொட்டும். ஓகே, எல்லாமே இது மூலமா ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி? ஆமாம், ஃபேன் மூலமா வந்து தூசி வெளியில் போகும், காய் மட்டும் இந்த பக்கம் வரும். ஓகே, ஒரு 90% தூத்தி வரும். 10% கொத்து கொத்தா விழுந்தா தூத்தாமல் வரும், 90% தூத்தி வரும். இதோட விலை வந்து 40,000 ரூபாய் மோட்டாரோட. மோட்டாரோட ஆமாம். இது வந்து எத்தனை ஹெச்பி மோட்டார் போடுவீங்க? 1.5 HP போட்டு தருவோம். 1.5 HP மோட்டர் தருவீங்க? இதுக்கு வாரண்டி கொடுத்துருவீங்க? மோட்டார் கரண்ட் மோட்டார் ஓட்டக்கூடிய எந்த மோட்டாராக இருந்தாலும் வாரண்டி உண்டு. ஆமாம். ஓகே, இதுக்கடுத்து வேறு ஏதாவது மிஷின் இருக்குங்களா கடலை பறிக்கிறதுல? இருக்கு, அது நிறைய இருக்குது. குடோனுக்கு தான் போகணும், அதாவது அதை தூக்கி வெளியே வைக்க முடியாது. அதாவது ஆறு பேர் கடலை பறிக்க மிஷின் இருக்குது, 4 பேர் கடலை பறிக்க மிஷின் இருக்குது. குடோனில் குடோனில் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி கேட்டாலும் ஓகே. அதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும் சொல்லுங்கள்? அது வந்து அதாவது 4 நபர் கடலை பறிக்க தான் டிராக்டர் பிடிஓவில் ஓடக்கூடியது, 55,000 ரூபாய். ஓகே. ஆமாம், அதாவது அதே இதில் வந்து டிராக்டர்லேயும் ஓடும், டிராக்டர் பிடிஓலையும் ஓடும், இன்ஜின்லேயும் ஓடும், 69,000 ரூபாய். ஓ, அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கு? ஆ, இருக்கு. அது டிராக்டர்லேயும் ஓடும், இன்ஜின்லேயும் ஓடும். டிராக்டர்லேயே தூக்கிட்டு போகலாம், தூக்கிட்டு போய் இறக்கி வச்சுட்டு பிடிஓ கனெக்ஷன் கொடுத்தோமா அந்த ரொட்டேட்டுக்கு வரக்கூடிய ஜாயின் இருக்கும், அதை மாட்டினா ஸ்டாரை மாட்டினா ஓடும். ஓகே, சரி, ஓகே, பேசுங்க. ஓகே, இது 6 மிஷினுங்களா? இது வந்து 6 பேர் நின்று வேலை பார்க்குற கடலை பறிக்கிற மிஷினு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதோ இந்த சுத்தினா இதை பிடிஓ மூலமாக சுத்தும். சுத்துச்சுன்னா நமக்கு வந்து அதாவது ஜல்லிக்கும் புடைக்கும் தூத்தும் பறிக்கும், எல்லா வசதியும் இருக்கு. ஒரு கடலை மட்டும் போட்டால் போதும். ஆஹா, செடியை உள்ள விட்டு விட்டு எடுக்கணும். அதாங்க வீடியோ அனுப்புகிறோம் உங்களுக்கு. யார் யாருக்கு வேணுமோ அவங்க வீடியோ கேட்டீங்கன்னா, டொமோ வீடியோ கேட்டால் நல்ல ஃபீல்டில் ஓடுற வீடியோவே இருக்கு, உங்களுக்கு காட்டுறோம். ஆமாம், இதோட விலை வந்து 60,000 ரூபாய். 60,000 ரூபாய். ஆமாம், இதோ அந்த பக்கம் காட்டுங்க. அதுவும் டிராக்டர் பிடிஓவில் விடக்கூடியதான், குடோனில் இருக்கு. ஓகே, அதனால் மேலே ஜாமான்லாம் நிறைய இருக்குது. ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆ, இருந்தாலும் ஃபினிஷிங் ரன்னிங் கண்டிஷன் தான். அது வந்து 55,000 ரூபாய். 4 பேர் பண்ணுறது? 4 பேர் பறிக்கிறது. 4 பேர் பறிக்கிறது. இன்ஜின் மாட்டினது இருக்குது, 69,000 ரூபா. இன்ஜின்லேயே ஓடும், டிராக்டர் பிடிஓலேயே ஓடும். அந்த பக்கம் இன்ஜின் இருக்குது. ஓகே, அது ஃபுல்லாக ஜாமானாக இருக்கவே ஒன்றும் தெரியல, நிறைய ஜாமான் இருக்குது. ரைட், இது கூட ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கலாங்களா? ஆ, வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். ஆ, போட்டுருவோம். எந்த ஊர் வெள்ளி இங்கே பார்த்துட்டு இருந்தாலும் ஆ கேட்டால் தருவோம். ஆ, அனுப்பி வச்சுருவோம், அனுப்பி வச்சுருவோம். ஆ, அனுப்பி வச்சுருவோம். ஓகே, எல்லாம் அந்த அமேசானில் இருக்காமல் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கலாமே, அமேசோனில் ஆமாம், எல்லாம் ஆன்லைன்லையும் அவைலபிள். நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூட வேணும் வாங்கிக்கலாம். டேரெக்டாக ஃபோன் பண்ணி அமைச்சா கேட்டாலும் நாங்கள் இங்கேருந்து நவதா டிரான்ஸ்போர்ட்டில் நாங்களே அனுப்பிவிட்டுருவோம் உங்களுக்கு. இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கீங்க? ஆ, பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல் இண்டியா வந்து நாங்கள் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் வந்து நவதா டிரான்ஸ்போர்ட். அந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்புகிறோம். 3 டேஸில் போயிருங்களா கேஷ் ஆன் டெலிவரினா? அது டிஸ்டன்ஸை பொறுத்து. டிஸ்டன்ஸை பொறுத்து அதான். தமிழ்நாடுக்குள்ளனா 3 நாளுக்குள்ளே போயிடும். இந்தியா அது தமிழ்நாடு விட்டு நம்ம அடுத்த பார்டர் போகும்போது 1 நாள் 2 நாள் கூட பிடிக்கும். பார்டர் விட்டு பார்டர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறும்போது 1 நாள் 2 நாள் கூட பிடிக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க.